ஹலோன்பா, வெல்கம் பேக் டு சேனல். நான் அபவுட் மோட்டோ தமிழ், அவங்க எஸ்கே. வேணும்பா, ரொம்ப நாள் கழிச்சு வந்து வீடியோ போடுறேன். ஒரு 10 டேஸுக்கு மேலே ஆயிடுச்சு நினைக்கிறேன் வீடியோ போட்டு. நான் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸ்லாம் வந்து இருந்ததுனால வீடியோ வந்து போட முடியல. பட் இனிமேல் வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து வந்துடும் நண்பா. ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 பைக்ஸை பற்றினா ஒரு தரமான அப்டேட்டு தான். ஃபஸ்ட்டு என்ன பைக்னு பற்றி அப்படின்னா, நம்ம பல்சரோட 250F. அதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருப்பேன், லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேருந்து கொஞ்சம் வந்து ஒரு சில அப்டேட்ஸ் வந்து பஜாஜ் வந்து கொடுத்துருக்காங்க, லுக்ஸை பற்றின அப்டேட்டு. ஸோ அதை பற்றி சொல்ல போகிறேன். இன்னொன்று பற்றி அப்படின்னா, அது வந்து இன்னொரு அப்டேட் வந்து பற்றி அப்படின்னா, ஒரு தரமான அப்டேட்னே சொல்லலாம். முக்கியமாக யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு தரமான ஒரு ட்ரீட் கொடுக்கக்கூடிய ஒரு அப்டேட்னே சொல்லலாம். R15V4 அதை பற்றின ஒரு தரமான அப்டேட் வந்து இருக்குது. அதை பற்றி நான் வந்து சொல்கிறேன். எனக்கே வந்து எக்ஸைட்டிங்காக இருக்குது அதை பற்றி சொல்கிறதுக்கு, மூஞ்சியை பார்த்தாலே தெரியும். ஸோ அதை பற்றி நம்ம பண்ணிக்கிட்டே வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம சேனல் வந்து கொஞ்சம் பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ண போகிறோம். ஸோ நீங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஆதரவு வந்து தெரிவிங்க நண்பா, அது வந்து எனக்கு வந்து பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் லைக்கு கமெண்ட் எல்லாமே வந்து தரமாக பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே நண்பா, ஃபஸ்ட்டு வந்து பல்சர் வந்து பற்றி அப்படின்னா, இப்போ வந்து சிசி வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க முதவேவும். அதாவது என்னென்னா, 250 சிசி வந்து நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தாங்க. அது வந்து 2 வண்டி, ஒன்று வந்து நேக்கடு, இன்னொன்று வந்து ஃபேர்டு. ரெண்டுலேயுமே வந்து 250 சிசி வந்து நாங்கள் வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பேர் வந்து பற்றி அப்படின்னா ஆல்ரெடி வச்சிட்டாங்க. ஒன்று வந்து பற்றி அப்படின்னா நேக்கடு வந்து பற்றி அப்படின்னா பல்சர் 250 அப்படின்னா, ஃபேர்டு வந்து பற்றி அப்படின்னா 250F அப்படின்னு வந்து வச்சுட்டாங்க. ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பற்றி அப்படின்னா, நேக்கடை பற்றி கிடையாது, ஃபேர்டு 250F அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த வண்டியோட லுக்ஸு தான் நண்பா, அந்த வண்டியோட லுக்ஸை பற்றி தான் வந்து இப்போ வந்து மேஜரான அப்டேட்டாக வந்து சொல்லியிருக்காங்க பஜாஜ். என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, லுக்ஸ் வந்து ஆல்ரெடி முதல் வந்து பார்த்தி அப்படின்னா பல்சரில் ஏஎஸ் என்எஸ் ஆர்எஸ் வந்துருச்சு, சரிம்மா. இப்போ வந்து என்எஸ் ஆர்எஸ் இருக்குது, ஏஎஸ் வந்து டிஸ்கன்யூ பண்ணிட்டாங்க. அது வந்து ஏன் டிஸ்கன்யூ பண்ணாங்க தெரில எனக்கு சரியாக, பட் ஆனால் டிஸ்கன்யூ வந்து பண்ணிட்டாங்க. ஏஎஸ்னால் அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அதே என்எஸ்னால் நேக்கர் ஸ்போர்ட்ஸு, ஆர்எஸ்னால் ரேசிங் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கன்யூ பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வண்டியோட அதே அந்த வண்டியோட லுக்ஸு வச்ச கான்செப்டில் தான் இந்த வண்டியோட லுக்ஸும் வந்து இருக்க போகுது. அதாவது ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் வந்து இந்த லுக்ஸும் வந்து இருக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து பஜாஜ் சைடில் வந்து வந்து சொல்லியிருக்காங்க. 220F மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த வண்டி, ஏஎஸ் மாதிரி தான் கொஞ்சம் வந்து இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செமி ஃபேர்டு, ஃபுல்லி ஃபேர்டு கிடையாது இந்த வண்டியுமே, செமி ஃபேர்டில் தான் வந்து விட போகிறாங்களாமா, அதையுமே வந்து பஜாஜ் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இந்த அப்டேட் தான் வந்து பஜாஜ் வந்து இப்போதைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ப்ரைஸை பற்றி ஒன்றும் சொல்லலை, எனக்கு வந்து சரியாக தெரியல. பஜாஜுமே வந்து இன்னொன்று சொல்லலை. அதை பற்றி சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் வந்து சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்றதும் வந்து கன்ஃபார்மாக இன்னும் வந்து சொல்லலை, ஏன்னா கொரோனாலாம் வந்து போயிட்டுருக்கனால அதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபார்மாக இன்னும் சொல்லலை. மேபி எனக்கு தெரிஞ்சு தீபாவளி அந்த டைம் ரிலீஸ் பண்ணலாம், சி லான்ச் பண்ணலாம், இல்லைனா நெக்ஸ்ட் இயர் நியூ இயரு அந்த மாதிரி பொங்கல் அந்த டைமில் வந்து லான்ச் பண்ணலாம் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ 250F பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் நண்பா. அடுத்து தான் இருக்குது தரமான சம்பவமே R15V. இப்போ யூத்து யாராச்சும் வண்டி எடுக்கிறாங்க, ஃபேமிலி மேன் வந்து தான் கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க R15. இப்போ யூத் நம்மளாமே பசங்க ஒரு 18 to 25, 28 அதுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து பார்த்தி அப்படின்னா கண்டிப்பாக R15 மேலே ஒரு பெரிய கிரேஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேத்துக்கு ட்ரீம் பைக்காகவே இருக்கும், எனக்கு வந்து இருக்குது ட்ரீம் பைக்காகவே. ஸோ அந்த மாதிரி ஒரு தரமான யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு தரமான இடத்த பிடிச்ச வண்டி தான் R15. அந்த வண்டியில் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு version 3 வரைக்கும் தான் வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தரமாக version 4 அது வந்து வரப்போகுது, கூடிய சீக்கிரம் வந்து வரப்போகுது. எப்போன்னு சொல்ல, பட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இயர் வராதுன்னு தான் நினைக்கிறேன், நெக்ஸ்ட் இயர். பட் ஆனால் கன்ஃபார்ம் வருது, ஏன்னா டெஸ்டிங்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நான் அந்த ஃபோட்டோ அதெல்லாம் போட்டு விட்றேன் பாருங்கள், டெஸ்டிங் வந்து போய்கிட்டு இருக்கேன் அந்த வண்டிக்கு. அதனால் கண்டிப்பாக வந்து version 4 வந்து R15 version 4 வந்து வருது, வந்து எந்த ஒரு மாற்றமே கிடையாது, கண்டிப்பாக வரப்போகுது. கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு தரமான ட்ரீட்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த வண்டியோட என்ன மேஜர் அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா, லுக்ஸு தான் நண்பா. என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தி அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போ version 3 வந்து எப்படி இருக்குன்னா, ரெண்டு சைடு டியூல் ஹெட்லாப் வந்து கொடுத்துருக்காங்கல்ல, நடுவில் வந்து ஏர் வென்டிலேஷன் போகிற மாதிரி வந்து ஒரு ஹோல் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ அதை என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தி அப்படின்னா, நடுவில் சென்டரில் வந்து பார்த்தி அப்படின்னா சிங்கிள் ஹெட்லேம்ப் டைப்பில் வச்சுட்டு ரெண்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர் வென்டிலேஷனை வந்து வச்சிட்டாங்க. ஸோ வண்டி வந்து பார்க்குறதுக்கே
பயங்கரமாக இருக்குது, செம்மையாக இருந்துச்சு வண்டி பார்க்குறதுக்கு. நான் ஃபோட்டோ வந்து போட்டு வரேன் பாருங்கள் நீங்களே. சூப்பராக இருந்துச்சு வண்டி வந்து பார்க்குறதுக்கு, செம்ம ஸ்போர்ட்டியராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து சரியான ஒரு சக்ஸஸ் வந்து கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி S13 சரியான சக்ஸஸ்ஸு, S14 வந்து இன்னும் சரியான சக்ஸஸ் வந்து கொடுக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வண்டியோட ப்ரைஸை பற்றி எனக்கு சரியாக தெரிலன்பா, ப்ரைஸை பற்றி இன்னும் வந்து சுத்தமாக வந்து சொல்லலை யமஹா பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக இன்னும் வந்து சொல்லலை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேபி நெக்ஸ்ட் இயராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் வந்து லான்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்போன்னு சரியாக தெரியல, ஏதாச்சும் அப்டேட் வந்து சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் S14-ஐ பற்றி. சரிங்க நண்பா, அவ்வளோதான் இந்த வீடியோ. S14 வந்து அப்படியே துடிக்குது, எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்ட்டு. நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நியூஸை கேட்டோடனே உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் நண்பா, இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் மறக்காமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், நம்ம சேனலில் 500 சப்ஸ்கிரைப் வந்து வரப்போகிறோம். ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள் மறக்காமல். அது வந்து எனக்கு வந்து பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஓகே நண்பா, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க, சேஃபாக ரைட் பண்ணுங்கள், ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. ஓகே நண்பா, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.